டெபாசிட் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிட்டு இப்போ நான் என்னவா வாங்கியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா USDT பினான்ஸில் வாங்கினேன். அப்போ USDT நான் இங்கே டிரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். அப்போ நீங்கள் என்ன டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா USDT TRC 20 அதாவது ட்ரான்செயின் அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்களே ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ட்ரான்செயினில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெபாசிட் பண்ண போகிறோம். ஸோ USDT ERC 20 பண்ணக்கூடாது. ERC 20 பண்ணீங்க அப்படின்னா எத்தீரியம் செயின், எத்தீரியம் செயினில் போகும்போது உங்களுக்கு கமிஷன் பே வந்து நிறையா இருக்கும். அப்போ நீங்கள் ட்ரான்செயினில் பண்ணீங்க அப்படின்னா கமிஷன் வந்து $1 முடியும். இதே நீங்கள் ERC 20 பண்ணீங்கன்னா கமிஷன் கண்டிப்பாக சொல்ல போனால் ஒரு $15 to $14 வரும். பட் இவங்க சொல்லியிருக்காங்க ஆவரேஜ் டைம் இன்ஸ்டன்ட்டாகவே ஆயிடும் அப் டு 1 day. சரிங்களா, ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 0%, லிமிட் பார்த்தீங்கன்னா $10 $10,000 வரைக்கும் உங்களால் என்ன பண்ணிக்க முடியும், இன்வெஸ்ட் பண்ணிக்க முடியும். நான் டெரியாக டெபாசிட் பண்ணப்பேன். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா TRC 20 ஒன்லி அக்செப்ட் ட்ரான் நெட்ஒர்க்னு ஒரு கண்டினியூ கொடுக்க எந்த அக்கௌண்ட்டில் நீங்கள் கண்டினியூ கொடுத்த. இப்போ இந்த இடத்துல ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்காண்ணா, தெரியுதா? இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா யுவர் யூனிக் ட்ரான் அக்கௌண்ட் அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு TPUU சொல்லிட்டு ஒரு அட்ரஸ் வருது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த அட்ரஸை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். இந்த அட்ரஸ் நான் என்ன பண்ணிக்கிறேன், அப்படியே காப்பி பண்ணிவிட்டு என்னுடைய பினான்ஸில் போயிட்டு என்ன பண்ண போகிறேன், அப்படியே பேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ நான் பேஸ்ட்டும் பண்ணிட்டேன். என்ன நெட்ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா TRX அதாவது TRC 20 நான் எடுத்துருக்கேன். அப்போ TRX நான் பண்ணேன். ஸோ பண்ணிட்டேன்னா, ஸோ நான் ஃபண்டிங் வேலெட்டில் எனக்கு எவ்வளோ இருக்குது, ஸ்பாட் வேலெட்டில் எவ்வளோ இருக்குது, நான் மேக்ஸ் ஃபண்டிங் வேலெட்டில் இருக்க எல்லா அமௌண்ட்டையுமே நான் வந்து என்ன பண்ண போகிறேன், எஸ்என்எஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ நெட்ஒர்க் ஃபீ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு USDT ஓகேங்களா கொடுத்துட்டு அந்த அட்ரஸ் கரெக்டாக அப்படியே காப்பி பண்ணி இங்கே கொண்டு வந்துடுங்க. கொடுத்துட்டு அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் வித்ட்ரா அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற அமௌண்ட் அப்படியே என்ன ஆகும், செகண்டில் உங்களுடைய அந்த அக்கௌண்ட் நம்பரில் போயிட்டு ரிஃப்ளெக்ட் ஆகிடும். மேக்ஸிமம் இன்ஸ்டன்ட்டு அதாவது மினிமம் இன்ஸ்டன்ட்டு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 1 day பண்ணுவாங்க. இன்கேஸ் வரலை அப்படின்னா நீங்கள் வந்து கஸ்டமர் சப்போர்ட்லேயுமே நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் தேஜி நியூஸுடைய ஆஃபிஷியல் பண்ணலாம். நீங்கள் தேஜி நியூஸுடைய நார்மலான ஒரு ஐபி பார்ட்னராக இருந்தால் மட்டும்தான் நாங்கள் வந்து கண்டிப்பாக அந்த ஹெல்ப்புமே பண்ண முடியும். ஸோ அதனால் நீங்கள் என் லிங்க்கில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா அதுக்கான சப்போர்ட் தேஜி நியூஸுமே உங்களுக்கு வந்து டேரெக்டாகவே பண்ணி கொடுப்போம் ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து மெத்தடு. ஓகே, இதை நான் வந்து பண்ணிட்டேன். இதை நான் என்ன பண்ணேன், டெபாசிட் பண்ணியாச்சு, என்னோட அக்கௌண்ட்டுக்கு வந்துடுச்சு. இப்போ நான் ஃபாரெக்ஸ் ட்ரேட் பண்ண போகிறேன். அதாவது நான் என்ன பண்ணேன், என்னோட ஃபண்டை பினான்ஸ் அக்கௌண்ட்டுக்கு கொண்டு போயிட்டு பினான்ஸ் அக்கௌண்ட்டில் USDT மாற்றி USDT அசட்டை வந்து நான் அப்படியே ஃபாரெக்ஸ் அக்கௌண்ட்டுக்கு கொண்டு வந்துட்டேன். ட்ரான்செயின் மூலமாக என்னோட அக்கௌண்ட்டோட வேலெட்டில் அமௌண்ட்டு ஏறிடும். அமௌண்ட் ஏறினதுக்கு அப்புறம் நான் இதை வந்து வித்ட்ரா பண்ணப்பேன். நான் கிரிப்டோவாகவே டெபாசிட் பண்ணேன். நான் எந்த மெட்டலில் டெபாசிட் பண்ணணும் அதே மெட்டலில் தான் என்ன பண்ணணும், வித்ட்ராவில் பண்ணணும். அது நான் எப்படி பண்ண போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்த வித்ட்ரா அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இடத்த என்ன இருக்கு, வித்ட்ரா அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. சேம் அஸ் டெரல் USDT TRC 20 அப்படிங்கிற மெட்டட் கொடுக்குறோம். இந்த மெட்டடில் நான் என்ன பண்ண போகிறேன், எவ்வளோ வித்ட்ரா பண்ணணுமோ நான் வித்ட்ரா கொடுக்கலாம். 4000 நான் வித்ட்ரா பண்ண போகிறேன் அப்படின்னா நான் வந்து என்ன பண்ணிக்கலாம், 6000 கொடுத்துக்கலாம். ஸோ நான் என்ன பண்ண போனேன் அப்படின்னா ஒரு $10 நான் வந்து வித்ட்ரா எடுக்க போகிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணோம், அந்த இடத்துல வித்ட்ரால் கொடுத்தோம். இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வித்ட்ரால் கொடுத்து தான் நம்ம என்ன பண்ணோம், இந்த இடத்துல வந்து டெபாசிட் பண்ணோம். அதே வந்துட்டு அப்படியே ஆப்போசிட் மெத்தட், இங்கேன்னு நான் அங்கே கொண்டு போகிறேன் அப்படின்னா நான் இந்த இடத்துல வித்ட்ராவல் யூஸ் பண்ணுறேன். அதே என்னோட பினான்ஸ் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அதே என்னோட பினான்ஸ் அக்கௌண்ட்டில் நான் என்ன மெத்தட் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெபாசிட் அப்படிங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ண போகிறேன். நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன், டெபாசிட் என்னோட ஃபண்டிங் வேலெட்டில் போயிட்டு ஃபண்டிங் வேலெட்டில் USDT போயிட்டு டெபாசிட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கா, USDT டெபாசிட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கா, டெபாசிட்டுக்குள்ளே போயிட்டு என்னுடைய டெபாசிட் அட்ரஸ் பாருங்க. USDT என்ன நெட்ஒர்க், ட்ரான் நெட்ஒர்க்கா. ஸோ கீழே பாருங்க ட்ரான் எங்கே இருக்கு, TRX ட்ரான் போட்டாச்சா, TRX ட்ரான் நெட்ஒர்க்னா TRX போட்டுட்டு டெபாசிட் அட்ரஸ் அப்படின்னு இருக்கா, எட் அட்ரஸ் கொடுக்குறேன், என்னுடைய டெபாசிட் அட்ரஸ் வந்து வந்துடுச்சு ஓகேங்களா. டெபாசிட் அட்ரஸ் அப்படின்னா இதுதான் TUT அதை அப்படியே காப்பி பண்ணுறேன். இந்த அட்ரஸை அப்படியே காப்பி பண்ணிட்டேன். காப்பி பண்ணிட்டு என்னுடைய இந்த மெத்தடில் போயிட்டு இதை போயிட்டு அப்படியே என்ன பண்ணேன், பேஸ்ட் பண்ணேன் என்னுடைய டெபாசிட் அட்ரஸை வந்து பேஸ்ட் பண்ணுவேன். சரி, இங்கேருந்து வித்ட்ரால் பண்ணுறோம் அப்படின்னா நல்லா பாருங்க, எஸ்என்எஸ்ல வித்ட்ரால் பண்ணுறோம் அப்படின்னா பினான்ஸில் டெபாசிட் பண்ணுறோம் அப்படின்னா அதே எஸ்என்எஸ்ல டெபாசிட் பண்ணுறோம் அதாவது ஃபாரெக்ஸில் டெபாசிட் பண்ணுறோம் அப்படின்னா கிரிப்டோவில் வித்ட்ரா பண்ணுறோம் அப்படிங்கிற அர்த்தம். இதை வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இப்போ நான் டெபாசிட் அட்ரஸ் போட்டாச்சு, எவ்வளோ வேணுமோ போட்டேன்,
கண்டினியூ கொடுத்தோம் அப்படின்னா என்னோட ஃபண்டு டேரக்டா என்னோட பினான்ஸ் அக்கௌண்ட்டுக்கு போயிடும். சேம் அஸ் இன்ஸ்டன்ட்லேருந்து ஒன் டேக்குள்ள உங்களுக்கு வந்து பண்ணிடுவாங்க. ஸோ இப்படிலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம என்ன பண்ண போறோம், கிரிப்டோலேருந்து ஃபாரெக்ஸ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறோம், ஃபாரெக்ஸ் அக்கௌண்ட்லேருந்து திருப்பி கிரிப்டோக்கு வித்ட்ரால் பண்ண போறோம். இது பண்ணும்போது நீங்க கிரிப்டோலேருந்து என்ன பண்ணிக்கலாம், லீகலா டாக்ஸ் பேயரா சேஃபர் ஜோன்ல நீங்க டாக்ஸும் பே பண்ணிட்டு ஃபாரெக்ஸும் பே பண்ணி ஒரு நல்ல ஏர்னிங்குமே பண்ணதுக்கான ப்ராபபிலிட்டிக்கு. இதுதான் வந்துட்டு நம்ம பண்ற ஸ்டெப். இந்த மெத்தட்ல பண்ணும்போது ஸோ நம்ம வந்து டாக்ஸ் பேயராகவும் இந்தியாவில் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஃபாரெக்ஸ்லையும் என்ன பண்ணியிருக்கோம் சேர் பண்ணியிருக்கோம். எனிவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, உங்களுடைய ஃபாரெக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா எப்படி டெபாசிட் பண்ணும் எப்படி வித்ட்ரால் பண்ணணும் தெரியல அப்படின்னாங்கன்னா, இந்த மெத்தடை யூஸ் பண்ணி மட்டும் ஃபாரெக்ஸில் டெபாசிட் வித்ட்ரா பண்ணுங்க. பேங்க் ட்ரான்ஸ்ஃபரில் டெபாசிட்டோ வித்ட்ராவலோ பண்ணாதீங்க. இட்ஸ் ரிஸ்க். என்ன ரிஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பேங்க் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீஸ் ஆகிடும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ அதனால் இந்த மெத்தடில் மட்டும் வந்து டெபாசிட்டோ வித்ட்ராவலோ பண்ணுங்க. எனவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு தம்ஸ் அப் பட்டன் கொடுங்க. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அண்டில் தென், பை பை, டேக் கேர்.